அகத்தை நிர்வாகம் செய்வது எப்படி? அகத்தை நிர்வாகம் செய்வது எப்படி? அகங்கிறது நம்முடைய மனசில் ஏற்படக்கூடிய தாட்டு, இந்த மாதிரி எமோஷன், இதெல்லாம் வந்து அகத்தை நிர்வாகம் பண்ணுறது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது தான் அகத்தை நிர்வாகம் பண்ணுறது. இந்த கிராமப்புறங்களில் ஒரு கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய பண்ணையார், அவருக்கு 100 வேலைக்காரங்க. ஒரு நாள் இந்த பண்ணையாருக்கு வந்து குளத்தில் குளிக்கிறதுக்கு ஆசை. உடனே ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு, நான் குளத்துக்குள்ளே குளிக்கணும், இந்த குளம் நல்லா தெளிஞ்சு சுத்தமாக இருக்கா பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ ஒருத்தன் போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஐயா நிறைய பேர் குளித்து குளம்லாம் கலங்கி போய் இருக்குது, குளிக்கிறதுக்கு இப்போ சரியா இல்லை, இன்னும் தெளிஞ்ச பிறகு தான் குளிக்க முடியும் சொல்லி அந்த ஒருத்தன் வந்து சொல்றான். அப்ப இந்த பண்ணையார் வந்து சும்மா இல்ல, நிறைய வேலைக்காரர்களோட இருக்கிறார். உடனே இவர் உத்தரவு போட்டுறாரு, 100 வேலைக்காரன் நீங்க போய் குளத்தை போய் தெளிய வைங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இந்த 100 வேலைக்காரங்களும் குளத்துல போய் எப்படி தெளி வைப்பாங்க? புதுசா வேற யாரும் இறங்கி குளிக்காம இருக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பாதுகாப்பா உட்கார்ந்துட்டு வேற யாரும் குளத்துல இறங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சும்மா இதாம இருப்போம் சொல்லி கொஞ்சம் ஏதாவது சொக்கட்டான் விளையாடுவோம்னு சொல்லி அதில் அந்த கரையில் உட்காந்து ஒரு சொக்கட்டான் விளையாட்டு மாதிரி ஒரு தாய் சும்மா இந்த மாதிரி சீட்டு விளையாடுறேன்னு வச்சுக்கலாம், ஒரு சீட்டு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்போ போனவங்க திரும்பி வரலான்னு ஒன்னா பண்ணையார் வந்து என்ன, இவங்க போனவங்க திரும்பி வரலையே, ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இவன் போய் பார்க்குறான், இங்கே எல்லாரும் பக்க கரையில் குளத்தங்கரையில் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவன் போய் பண்ணையார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறான், நீங்கள் எல்லாரையும் குளத்தை தெளிய வைக்க சொன்னீங்க, யாருமே தெளிய வைக்கலை, எல்லாருமே சீட்டு விளையாடிக்கிட்டு சும்மா ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க சொல்லி புகார் பண்ணுறான். அப்போ பண்ணையாருக்கு கோபம் வந்துடுது, எப்படி அவங்க தெளிய வைக்காமல் கரையில் உட்காந்து சீட்டு விளையாடலாம், எல்லாரையும் குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை தெளிய வைக்க சொல்லுன்னு சொல்லி உத்தரவு போட்டு அனுப்பிவிட்டுறாரு. இவனும் போய் என்ன சொல்லிடுறானா, எல்லாருமே குளத்துக்குள்ளே இறங்கி குளத்தை தெளி வைக்கணுமா நின்று சொன்ன உடனே எல்லாருமே குளத்துக்குள்ளே இறங்கிடுறாங்க. 100 பேரும் குளத்துக்குள்ளே இறங்கினா என்ன ஆகும்? இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் அகத்துக்குள்ளே இறங்கினீங்கன்னு சொன்னால் அந்த குளத்துக்குள்ளே இறங்கின கதை தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக சரியாயிரும். அதை வந்து நீங்கள் அகத்தை பொறுத்தவரை நம்ம சரி பண்ணுறதுன்னு ஒன்றுமே கிடையாது. அகத்தில் வந்து நிறைய எமோஷன்ஸ் வரும், தாட்டு வரும், என்னெல்லாமோ வரும், அது அதுவாக வரும். அதுவாக வர்ற தாட்டு, அதுவாக வர்ற எமோஷனுக்கு ஆயுள் எவ்வளோ நேரம், லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரம்னு சொன்னால் ஒரு வினாடியில் 60 ஒரு பங்கு நேரம் தான். வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். மனசில் உள்ள எந்த இதுவுமே தங்கவே தங்காது. அதனால் நம்ம வந்து மனசை சரி பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது, எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, அங்கே போய் நீங்கள் டிக்கெட்டு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயின் போயிட்டு புறப்பட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அந்த ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸு, மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே வந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே போயிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை வந்து தண்ணியில் எழுதுறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போயிடுது, கொஞ்சம் அழித்து சரி பண்ணணுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிட்டோம், அது கொஞ்சம் அழித்து பழையபடி எழுதுவோம்னு சொல்லி அழிக்கணுமா? நீங்கள் எழுத எழுத அது பாட்டு அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து அகத்தை பொறுத்த அளவில் அது வந்து மொமெண்ட் பை மொமெண்ட்டாக புதுசாக தான் வந்துட்டுருக்கு, அது ஒரு பழசு இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, வந்து போயிட்டே இருக்க அவ்வளோதான்.
நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து எடுத்து அடுத்தாப்புல செயலுக்கு மாற்றிடுங்க. அகத்தை சரி பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து செயலை சரி பண்ணலாம், அகத்தை சரி பண்ண வேண்டியதில்லை. நீ என்னென்ன செயல்களை ஈடுபடுறீங்களோ அந்த செயலுக்கு உங்கள் மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள், எமோஷன்கள், தாட்டுகள் இதை எடுத்து நீங்கள் செயலுக்கு பயன்படுத்திங்க. செயலை நீங்கள் சரி பண்ணலாம். ஒரு செயலை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ணலாம். நீ அகத்தை சரி பண்ணுறதுக்கு விலையே கிடையாது. அதனால் அகத்தை வந்து அது இயற்கையானது, நேச்சுரலானதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போகும்.